ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் கேஎம் ஃபுட்டிஸ். ஹாட்டான சம்மருக்கு கொஞ்சம் சில் பண்ணலாமான்ட்டு நான் வந்து மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படி எப்படி ஸ்டெப்ஸ் சொல்லித்தரது, அப்படி சிம்பிளான மில்க் ஷேக்ஸ்லாம் எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது நம்ம வீடியோ சேனலில் போகலான்னு நான் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஓரியோ மில்க் ஷேக்கு. ஓரியோ மில்க் ஷேக் தான் வந்து ரொம்ப ஈஸியான மில்க் ஷேக்கு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு மெத்தடு. ரொம்பலாம் இல்லை, ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்துக்கங்க. ஓரியோ பிஸ்கெட் அந்த கிரீமை மட்டும் தனியாக நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க. பிஸ்கெட்டில் இருக்க எல்லா கிரீமே எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு பிஸ்கெட்டை ஃபுல்லாத்தையும் இது பண்ண பிறகு ஐஸ் க்யூப்ஸு வந்து ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 300 ml மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு போடணும்னா ஒரு சாக்லேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து ஒரு 2 சுத்தில் வந்து மிக்சியில் நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு வந்து அது ஒரு ப்ரௌன் நல்லா ஒரு டார்க் கலர் காஃபினா எப்படி இருக்கோ அந்த கலரில் வரும். அது வந்த பிறகு ஒரு கிளாஸில் வந்து அப்படியே சாக்லேட் மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த ஓரியோ மில்க் ஷேக்கை வந்து அது மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்லா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மில்க் ஷேக் கிடைக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒரு நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் 4th டைம் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேலே வந்து அந்த சாக்லேட் அப்படியே அந்த தூவி விட்டு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி வீடியோ பாருங்கள், டெய்லியும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க.